Hello friends, welcome to Edumatics Plus. In the video, we have 10th standard Tamil book. We will talk about pen bidudalai sindhanaigal. And the lesson will be about the lesson. Important questions and points. தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மணக்குகையில் சிறுத்தை எழும். இந்த பாடல் வரிகளை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். யாரை பத்தி பாடினார்னா பெரியாரை பத்தி பாடியிருக்காரு. தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மணக்குகையில் சிறுத்தை எழும். பெரியாரை பற்றிய பாடல், பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் இரண்டு வகை. ஒன்று அடிப்படை தேவைகள், மற்றொன்று அகற்றப்பட வேண்டியவை. அடிப்படை தேவைகள் அகற்றப்பட வேண்டியவை இது ரெண்டு தான். அடிப்படை தேவைகள் என்னென்னா பெண் கல்வி, பெண்ணுரிமை, சொத்துரிமை, அரசு பணி. பெண் கல்வி, பெண்ணுரிமை, சொத்துரிமை, அரசு பணி இவை நான்கும் அடிப்படை தேவைகள். அகற்றப்பட வேண்டியவை எவையவை? குழந்தை திருமணம், மணக்கொடை, கைமை வாழ்வு இது மூன்றும் அகற்றப்பட வேண்டியவை. குழந்தை திருமணம், மணக்கொடை, கைமை வாழ்வு. பெண் கல்வி என்பது பெண்களின் உரிமை மட்டுமன்று சமூக மாற்றத்திற்கு மிகவும் இன்றியமையாத ஒன்றும் ஆகும். பெண் கல்வி பெறுவது பெண்களின் உரிமை மட்டுமன்று அது சமூக மாற்றத்திற்கு மிகவும் இன்றியமையாத ஒன்று ஆகும். பெண்கள் கல்வி கற்றாலொழிய சமூக மாற்றங்கள் ஏற்படா என்று கூறியவர் பெரியார். பெண்கள் கல்வி கற்றாலொழிய சமூக மாற்றங்கள் ஏற்படா என்று கூறியவர் பெரியார். பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் பெரியார். பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் பெரியார். ஆணுக்கு பெண் இழைப்பில்லை என்று சிந்தித்தவர் பெரியார். ஆணுக்கு பெண் இழைப்பில்லை என்று சிந்தித்தவர் பெரியார். பெண்கள் தத்தம் கணவனுக்கு மட்டுமே உழைக்கும் அடிமையாக இராமல் மனித சமுதாயத்திற்கு தொண்டாற்றும் புகழ்பெற்ற பெண்மணிகளாக விளங்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர் பெரியார். பெண்கள் தத்தம் கணவனுக்கு மட்டுமே உழைக்கும் அடிமையாக இராமல் மனித சமுதாயத்திற்கு தொண்டாற்றும் புகழ்பெற்ற பெண்மணிகளாக விளங்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர் பெரியார். பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்துவிட்டால் அவர்களுக்கு இருக்கும் எல்லா வகையான அடிமைத்தனங்களும் ஒழிந்து போகும் என்று கூறியவர் பெரியார். பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்துவிட்டால் அவர்களுக்கு இருக்கும் எல்லா வகையான அடிமைத்தனங்களும் ஒழிந்து போகும் என்று கூறியவர் பெரியார். பெண்ணடிமை என்பதற்குள்ள காரணங்கள் பலவற்றில் சொத்துரிமை இல்லாதது என்பதே முதன்மையான காரணம். பெண்ணடிமைக்கு முதன்மையான காரணம் சொத்துரிமை இல்லாதது என்று கூறியவர் பெரியார். அனைத்து துறைகளிலும் ஆண்களைப் போலவே பெண்களும் அரசு பணியை பெற வேண்டும். அரசாங்கத்தின் அனைத்து துறைகளிலும் பெண்கள் பணியாற்றும் போது நம் சமுதாயத்தில் புரட்சி ஏற்படும். இது பெரியார் சொன்ன கூற்று. பெண்களுக்கு எல்லா வகையான உத்தியோகமும் கிடைக்க செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி கூறுகிறோம். இந்த சிந்தனையை பெரியார் வந்து அன்றே கூறிவிட்டார். அதை தான் நம்மளோட தமிழக அரசு இன்று நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறது. சடங்குகளையும் மூட நம்பிக்கைகளையும் களைவதில் உறுதியான உள்ளம் படைத்தவராக இருந்தவர் பெரியார். சடங்குகளையும் மூட நம்பிக்கைகளையும் களைவதில் உறுதியான உள்ளம் படைத்தவராக இருந்தவர் பெரியார். சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு என்ன? குழந்தை திருமணம். சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு குழந்தை திருமணம். இந்த குழந்தை திருமணத்தை அகற்றுறதுக்காக பெரியார் பெரும் பாடுபட்டார். தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் ஒன்று மணக்கொடை. தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் ஒன்று மணக்கொடை. அதாவது டௌரி, வரதட்சணை கொடுக்குறோம் இல்லைங்களா, அது. தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் மணக்குடை. தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும்.
என்று கூறியவர் பெரியார். தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என்று கூறியவர் பெரியார். கணவனை இழந்தோர் மறுமணம் செய்து கொள்வதில் தீங்கில்லை என்று தெரிவித்தவர் பெரியார். கணவனை இழந்தோர் மறுமணம் செய்து கொள்வதில் தீங்கில்லை என்று தெரிவித்தவர் பெரியார். ஒழுக்கம் உயிரினும் ஓம்புபடும், இது திருக்குறளில் வர்றது, திருவள்ளுவர் சொன்னது. இதனை பற்றி நன்கு உணர்ந்தவர் நம்மளுடைய பெரியார். ஒழுக்கம் என்பதும் கற்பென்பதும் பெண்களுக்கு மட்டும் என்றில்லாமல் ஆண் பெண் இரு பாலருக்கும் பொதுவாகும் என்பது பெரியாருடைய கருத்து. ஒழுக்கம் என்பதும் கற்பென்பதும் பெண்களுக்கு மட்டும் என்றில்லாமல் ஆண் பெண் இரு பாலருக்கும் பொதுவாகும் என்பது பெரியாரின் கருத்து. பெரியார் சமூக முரண்களையும் மூட கருத்துக்களையும் எதிர்த்தவர். தொலைநோக்கு பார்வையுடையவர். பகுத்தறிவுக்கு பொருந்தாதவற்றை அறுத்து எறிந்தவர். சமூக மாற்றத்தை விரும்பியவர். பெண்களே சமூகத்தின் கண்கள் என கருதியவர் பெரியார். பெண்களே சமூகத்தின் கண்கள் என கருதியவர் பெரியார். பெரியார் தான் பெண்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டவர். இருக்க புக் பேக் க்வெஸ்சன்ஸ். தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் ஒன்று உண்டு. தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் ஒன்று உண்டு, அதுதான் மனக்குடை. பெரியார் சமூக முரண்களையும் மூடக்கருத்துகளையும் எதிர்த்தவர். பெரியார் சமூக முரண்களையும் மூடக்கருத்துகளையும் எதிர்த்தவர். அரசின் அனைத்து துறைகளிலும் பெண்கள் பணியாற்றும் போது நம் சமுதாயத்தில் புரட்சி ஏற்படும் என்றவர் பெரியார். அரசின் அனைத்து துறைகளிலும் பெண்கள் பணியாற்றும் போது நம் சமூகத்தில் புரட்சி ஏற்படும் என்றவர் பெரியார். பெண் அடிமை ஆனதற்கு உரிய காரணங்களுள் ஒன்று சொத்துரிமை இல்லாமை. பெண் அடிமையானதற்கு உரிய காரணங்களுள் ஒன்று சொத்துரிமை இல்லாமை. இதுதான் பெரியார் லெசனில் இருக்க பாயிண்ட்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து நான் எடுத்திருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.